தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி ஏற்படுத்தும் தாக்கம், அதன் அரசியல் எதிர்காலம் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் குறித்து அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். எல்லா அரசியல் கட்சியும் தொடங்கும் போது எல்லாரும் பேசுறதுதானே, இதுல பெருசா கமெண்ட் பண்ண கண்ண இருக்கு. அதுல ஒரு விஷயம், அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்றதுலதான் அவர் பலகீனம் அடைஞ்சிட்டாரு. மன வலிமை இழந்த ஒரு நபராக காணப்படுறார். 234லையும் நிற்கணுங்கிறதா அவரோட முடிவாக இருந்திருக்கணும். அந்த இடத்துக்குள்ள அவர் கமலஹாசன் தினகரன் மாதிரி 234ல் கேண்டிடேட் போடாமல் 2021ல் மன வலிமை இழந்த ஒரு தலைவராகிட்டார். சீமான் அதில் மன வலிமையோட 234லையும் கேண்டிடேட்டை போட்டு அவர் கமலஹாசன் தினகரன் பாப்புலாரிட்டி எல்லாம் சீமானுக்கு கிடையாது. அந்த போல்டா நின்று அந்த ஸ்டாண்டுக்கு அவர் 6.8% வாக்கு அன்னைக்கு வந்தார். அன்னைக்கு விஜயை கூட எடப்பாடிக்கு எல்லாமே கை கட்டுவாடா, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, என் தம்பின்னு சொல்லதுக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தாரு. எனிவே இன்னைக்கும் விஜய் வந்து 234லையும் நிப்பன்னு சொல்லியிருக்கணும். அவர் வந்து கூட்டணி ஆட்சி அது இதெல்லாம் சொன்னது பலம் நிரூபிக்காத நம்பி நிரூபிக்கா நம்பி யார் கூட்டணி வருவா? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும், யாரும் அங்கிருந்து வெளியேற போறதில்ல. ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், கவுன்சிலர் போஸ்ட்னு தெளிவா இருக்குது. இவர் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாம பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில நிக்கல, உள்ளாட்சி தேர்தலில் நிக்கலன்னு செயல்படக்கூடியவர். இவரை நம்பி ப்ரூவ்டு பார்ட்டிஸ் யாரு கூட்டணிக்கு வருவா? அது ஒரு தவறான ஒரு கணக்கு, தவறான ஆலோசகர்களால அவர் தப்பு பண்ணிட்டார். 2024ல் அவர் அந்த பலத்தை வந்து 39 எம்பி கேண்டிடேட் போட்டு நிரூபிச்சிருப்பார்னா இன்னைக்கு அவர் பலத்துக்கு தக்கன அவரு கூட நல்ல ஓட்டு இருந்ததுன்னா கூட்டணிக்கு ஆள் வருவாங்க. சுமாரான ஓட்டு இருந்ததுன்னா இவர் இன்னொரு தட்டை கூட்டணிக்கு போகலாம். இப்போ இவரை நம்பியும் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. இவரும் யாருக்கிட்டையும் கூட்டணிக்கு போனா டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை ரொம்ப லோ சீட்டு தான் கொடுப்பாங்க. எடப்பாடி எல்லாம் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி, ரொம்ப ஸ்ரூடு பொலிட்டிஷியன். அவர் வந்து 234 நிப்பன்னு தெளிவாக சொல்லியிருக்கணும். அந்த இடம் அவர் சீமானுக்குள்ள மன வலிமை விஜய்க்கு இல்லைங்கிறது தான் என்னோட பார்வை. காரணம் இன்னொரு கடந்த கால ஒரு அரசியல் வரலாறும் இருக்குது. ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக இவர் விஜய் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் போய் மோடியை பார்த்தார். எங்கன்னா ரஜினிகாந்த மோடி வந்து பார்த்தாரு, இவர் மோடி வர சொல்லி கோயம்புத்தூரில் போய் பார்த்தாரு. அந்த தேர்தலில் வந்து 2014 தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் வந்து முன்ன விட 6% வாக்கு நாம் தமிழர் சீமான் பிரச்சாரத்தை பயன்படுத்தி, சீமானால அல்ல அந்த ஈழத்தமிழர் இஷ்யூவால பிரச்சனையால ஒரு 6% வாக்குகளை அதிகப்படுத்திட்டாங்க. 45% வாக்கு வந்தாப்ல அன்னைக்கு அவர் அரசியல் பேச விட்டவர் ஜெயலலிதா அம்மையார் மரணம் வர அவர் அரசியல் பேசல. நீங்க எடுத்து பாருங்க, அது உண்மனு தெரியும். ஆனா சீமான் அந்த காலகட்டத்திலே ஜெயலலிதா அம்மையார் உயிரோடி இருக்கும் போதே 2016 அரசியல் களம் வந்தாரு. அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் களம் காணும் போது வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டார். ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஊழல் அரசுன்னு சொல்றதுலாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. சீமான் அன்னைக்கு டைரக்டாவே வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர், கொள்ளக்காரின்னு தான் அன்னைக்கே சீமான் பேசினார். ஸோ இதை ஏன் இப்போ சொல்றோம்னா, சீமான் துணிச்சலா 234 நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. மதுரை பேட்டியில பல நிரூபிக்காத ஒன்னை நம்பி யாரும் வரமாட்டாங்க தம்பி, நானே 8.2% பலன் நிறுத்தவன், மீண்டும் தனிச்சு தான் 234 போட போறேன், 5வது தடவையாக போட போறேங்கிறத சொல்றாரு. ஸோ இதுல விஜய் தவறான ஆலோசகர்களால பலன் நிரூபிக்காத இவரை நம்பி ஆட்கள் வருவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டாரு. எக்ஸாம்பிள், அவங்க மனசுல இது ஓடும், ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்த பிறகும் ஜெயலலிதா 6% வாக்கு குறைஞ்சி எடுத்துட்டாங்கன்னா விஜய்க்குன்னு எந்த செல்வாக்கும் இல்லை, விஜய் செல்வாக்கற்றவர்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து நிரூபிச்சிட்டாங்கிறது தான் புள்ளி விவரம். புள்ளி விவரம் இதுதான், டேட்டா இதுதான். அனில் மாதிரி இவர் விஜய் உதவும் போது 39% வாக்கெடுத்த ஜெயலலிதா அம்மையார், விஜய் தலைவா படத்தில் ஜெயலலிதா அம்மையார் அடித்ததுனால ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக மோடியை பார்த்த பிறகு 45% வாக்கெடுத்ததும் 39 எம்பி தொகுதியில் 37 எம்பி தொகுதியில் வெற்றி பெற்றதும் புள்ளி விவரம். இதை வந்து நேர்மையாக பார்க்கக்கூடிய மக்கள் இந்த புள்ளி விவரத்தை புறந்தள்ள முடியாது. ஒரு சிலருக்கு இந்த புள்ளி விவரங்கள் கசக்கும், அவங்களுக்கு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவான்னு இருக்கும், அவர்கள் புறந்தள்ளலாம். ஆனால் உண்மை நிலைமை இதுதான். அதே போல கள்ளக்குறிச்சியில் சாராய சாவுகளுக்கு விஜய் போய் பார்த்தாரு. சாராய சாவுகளுக்கு விஜய் போய் பார்த்ததும் நான் சொன்னேன், ஆம்ஸ்ட்ராங் மர்டரோ கள்ளக்குறிச்சி சாராய சாவோ திமுகவை எந்த வகையிலும் பாதிக்காது, 55% வாக்குகள் மேலே திமுக எடுப்பாங்க. கமலஹாசனும் கனிமொழியும் கூட பிரச்சாரம் போகல, உதயநிதி பிரச்சாரத்தால் இந்த வெற்றினை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு உதயநிதி மட்டும்தான் போறாருங்கிறத நானே அப்பவே பல பேட்டிகளில் சொன்னேன். அதே மாதிரி விஜயோட
கள்ளக்குறிச்சி சாராயச்சாவு பயணம் வந்து நோட்டாவுக்கான வாக்கை கூட கூட்டல. விஜய்கிண்ணி ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா விஜய்கிண்ணி இதே விக்கிரவாண்டியில் ஆட்கள் இருந்திருப்பாங்கன்னா நீ மாநாடு போட்ட இடத்துல பல்லாயிரக்கணக்கான கூடிய ஒன்று 2 லட்சம் கூட வந்திருக்கலாம். அந்த கூடிய அந்த கூட்டத்தில் விஜய்கிண்ணி ஆட்கள் இருந்தாங்கன்னா நோட்டாவுக்கு அதிக ஓட்டு விழுந்திருக்கணும் விக்கிரவாண்டிக்குள்ள. அப்படி எதுவும் உள்ளல. அப்போ விஜய்க்கு பொசிஷன் அணில் மாதிரி உதவினார். 2014 மோடியை போய் பார்த்தும் ஜெயலலிதா 6% உயர்ந்தார். கள்ளக்குறிச்சியில் இவர் சாராயச்சாவுக்கு போயும் நோட்டாவுக்கு வாக்கு கூடல. திமுக கழகம் உதயநிதி பிரச்சாரத்தில் பெரிய பிரச்சாரத்தை இல்லை, அவங்க ஸ்ட்ரக்சர் இருக்குது, கூட்டணி இருக்குது, திருமாவளவன் இருக்கிறாரு, சுவர் வெற்றிங்கிறனால கனிமொழியும் கமல்ஹாசனையும் கூப்பிட்டுக்கல, அவ்வளோதான். அது ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா எல்லாத்தையுமே கூப்பிட்ருப்பாங்க. எனிவே திமுக கழகம் வந்து பெரிய வாக்கு சதவீதத்தை அங்கே பெற்றாங்க. அப்போ விஜயோட அரசியல் பயணங்கிறது 2024 பலத்தை நிரூபிச்சிருக்கணும், அதில் தவறிட்டார். 26 பலத்தை நிரூபித்த பிறகு தான் அவருக்கு பார்கெனிங்கும் அரசியலும் நகருமே தவிர பல நிரூபிக்காத விஜயை நம்பி அதுவும் பல கொள்கைகளை மாறின பச்சோந்தி மாறி சிவாஜி சம்பத் மாதிரி ராகுல் காந்தியை பார்த்த மோடியை பார்த்த தமிழ் தேசியம் இந்துத்துவா அண்ணா திமுக ஜெயலலிதா ஆதரவு எதிர்ப்பு பல இதுகளை கண்ட விஜயை நம்பி அவர் பல நிரூபிக்க முன்னாடி அவர்கிட்ட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. நாம் தமிழர் சீமானின் கருத்து இதில் 100க்கு 100 சரி. அரசியல் அரங்கத்தில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன கிடைக்கணும் தான் பார்க்க வர்றாங்க. அது 2026 பிப்ரவரியில் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்தா தெரியும். இப்போ சொல்றது சொல், செயல் வந்து 2026 பிப்ரவரியில் தான் தெரியும். சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்காங்கிறது 2026 பிப்ரவரியில் தான் தெரியும். ஆட்சியில் பங்கு கொடுக்கணும்னு அஜித் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் அஜித் பின்னாடி போயிடுவாங்களா? பல நிரூபிச்சா தாங்க போக முடியும். இவர் பல நிரூபிக்காத ஒரு தலைவராக தான் இவரை நான் பார்க்குறேன். பல நிரூபிக்காத பவன் கல்யாணம் தான் பார்க்குறேன். என்ன பலம் அவர் முதல்ல நிரூபிக்கட்டு. பல நிரூபிக்காதவரை நம்பி தன் கையில் இல்லாத ஒரு ஓட்டை யார் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மா சிவாஜி கணேசன் ஜானகிக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி 0.5% ஓட்டு கூட 50 சீட்டு நின்று டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. அதெல்லாம் எடுபடாது. நீங்கள் வந்து பல நிரூபிக்கணும். 24 கோட்டை விட்டுட்டீங்க, 26 பல நிரூபிச்சுட்டு ஆளாகி தான் பண்ண முடியுமே தவிர, பட் பல நிரூபிக்காமல் எதுவும் வேலைக்காகாது.